அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல தாமஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கோம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா April 12, சரிங்களா? April 12 செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த தாமஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நெரிசலான ஒரு பிஸியான ஒரு இடம். ஸோ எப்பவுமே பிஸியாக இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு மினி பாம்பே மாதிரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸாக இருப்பாங்க எல்லாம். இந்த பிஸ்னஸ், இந்த நிறைய பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த லைனில். ஸோ எல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வரேன். சின்ன வயசுலலாம் நிறைய நாள் இங்கே வந்து அனுபவித்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய சேஞ்ச் இல்லை, கிட்டத்தட்ட அதே ஃபேஸ் தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் அந்த படிப்பு நாலேஜ் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் அவங்க ஒரு மெயின் சோர்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பிழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். பட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஏஜ் வரும்போது அவங்க வந்து நல்லா வெல் செட்டில்டு ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு சாதாரண ஒரு கையால் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஹெல்ப்பராக, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரேஞ்சுக்கெலாம் டெவலப் ஆகிருப்பாங்க. இது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஆனால் இந்த ஏரியாவில் வந்தோம் அப்படின்னா சில நேரம் என்ன ஒரு டென்ஷன் ஆகும் அப்படின்னா, டிராஃபிக் ஜாம் ஆகிடுங்க. அப்படியே இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஸ்டக் ஆகிடும். அந்த சின்ன சின்ன லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணுறதுக்குலாம் வெஹிக்கிள்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படியே ஸ்டக் ஆச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு வாக்கராக நம்ம வந்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் ஏதாவது ஒரு டூ வீலர்ஸ் நேரம் டூ வீலருக்கே வழி இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது பாருங்க, இந்த மாதிரி கடை வீதியெல்லாம் இப்படி இருக்கு. பக்கத்தில் சின்னதாக ஒரு கோவில், பாலமுருகன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சின்ன வயசுலலாம் நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வரேன். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஓரளவுக்கு ரிலாக்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் பிஸியான டயத்துலலாம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப இதாக டிராஃபிக் டென்ஷனாக இருக்கும் இந்த ஏரியாவில். பட் எப்போவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. பழைய காலத்து பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எல்லாமே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ரெனியூ பண்ணுறாங்க, புது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அவங்களுக்கு அது வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், பட் நமக்கு பார்க்கும்போது அந்த பழமையெல்லாம் அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் சொன்னது நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குது பாருங்க. இதுக்கப்புறம் வாக்கர்ஸ் கூட இதில் போக முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஆகிடும். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வந்து இது அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா இந்த நிலைமை எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆகிடுங்க இந்த இடம் பாருங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. தன்லக்ஷ்மி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு மேல. இங்க ஒரு தனலட்சுமி என்டர்பிரைசஸ் இருக்கு. இது அவங்களே தானா இல்ல வேறையா அப்படின்னு தெரியல. ஓகே, ஆனா அந்த பழைய லுக் அப்படியே இருக்குங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் இப்போ 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க, 6:15 சம்திங் ஆகுது. ஸோ டே வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடம்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறேன். இது மோனிகா நாவல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இது. நல்லா மழை பெஞ்சு ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. டிசம்பர் மாதம் இருக்க மாதிரி இருக்கு. எத்தனை நாளாக இங்கே மழைன்னு தெரியல. ரெயின்போ எஃப்எம்ல கேட்டேன் வரும்போது ஒரு 3-4 டேஸாகவே இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் இப்போ தான் கோயம்புத்தூர் டவுனுக்கு வரேன், ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 3-4 மாதம் கழிச்சு இப்போ தான் வரேன். ஸோ ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்தது வந்து சிட்டியில் வந்து இன்னைக்கு அன்வான்ட் டென்ஷன் நிறைய ஆயிடுச்சுங்க. அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அது டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதனால் எங்கேயும் சாப்பிட்றக்க எதுக்குமே எனக்கு மனசு இல்லை. சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே போகணும் இம்மிடியேட்டாக அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே மனசு. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் சீக்கிரமாக.
முன்னாடி இந்த வேகனர் 1969 சார், கொஞ்சம் பாருங்க 1969 முன்னாடி ஒரு வண்டி நிக்குது, 4th ரோல கொஞ்சம் மூவ் பண்ணும். டவுனுக்கு வந்திருக்கேன்.